இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷு தோதி ஷர்ட்ஸ். அருண்குமார், தற்பொழுது சொல்லுங்க, தாவக்கனுடைய முதல் மாநில மாநாடானது நாளை மாலை 4 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அங்க வரக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கிறதா? அத்தியாவசிய அடிப்படை வசதிகள் அங்கு செய்யப்பட்டு இருக்கிறதா? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன? நிச்சயமாக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடானது நாளை மாலை 4 மணி அளவில் இந்த மாநாடானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக நாளை அந்த கட்சியின் தலைவர் விஜயானது இந்த மாநாடு நுழைவாளியில் வந்து 100 அடி கொடிக்கம்பத்தை முதலாக அந்த கொடிக்கம்பத்தில் 20 என்று 30 என்ற அளவில் இந்த கட்சி கொடியினை ஏற்றி அங்கிருந்து ராம்ப் வாக் மூலமாக இந்த மாநாட்டு திடலில் உள்ள செல்ல இருக்கிறார். தற்போது நாம் அந்த காட்சியை தான் நம் ஒளிப்பதிவாளர் பிரகாஷ் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது நடிகர் விஜய் தமிழக வெற்றி களம் என்ற கட்சி கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதியானது தொடங்கி அந்த கட்சி தொடக்கத்திலிருந்து உறுப்பினர் சேர்க்கை, மாநில நிர்வாகிகள் நியமனம், கட்சி கொடி, கட்சி பாடல் என உள்ளிட்ட அனைத்துமே அந்த இந்த மாநாடுக்கான ஏற்பாடுகள் முன்பாகவே தொடங்கியிருந்தார். உள்ளிட்ட அதுபோல பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வந்த விஜய் கட்சியின் கொடியை கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி பனையூர் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலக அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருந்தார். அதே போல கொடி பாடல் வெளியிட்டதற்கு பின்னர் கட்சியின் சார்பில் பிரம்மாண்டமான மாநாடு நடத்த திட்டமிட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விக்கிரவாண்டில், சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வி சாலையில் நடத்தப்படும் இந்த மாநாடானது அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் முழுவதுமாக இறுதிக்கட்ட பணியில் இன்றைய தினம் மாலைக்குள்ளானது இந்த பணிகள் அனைத்துமே நிறைவடைந்து இருக்கிறது. இந்த சூழலில் தற்போது இந்த முதல் மாநில மாநாடானது 85 ஏக்கர் நிலத்தை மாநாடை நடத்துவதற்காக அக்கட்சியினை தேர்வு செய்து அதற்கான பணிகளும் அனைத்துமே நிறைவடைய இருக்கிற சூழல் தான் இருந்து வருகிறது. மாநாட்டின் பணிகள் தொடங்கி மாநாட்டிற்கான பந்தல், மேடை, விளக்குகள் அமைக்கும் பணிகள் சுமார் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கடந்த 20 நாட்களுக்கு முன்பாகவே இந்த பணிகள் தொடங்குறதுக்கு முழு வீச்சில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாநாட்டிற்காக 170 அடி நீளம் கொண்டு, அதாவது 60 அடி அகலம் மற்றும் 30 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக மேடை அமைக்கப்பட்டு, மேலும் மாநாட்டின் பிரதான நுழைவாயிலில், அதாவது தலைமைச் செயலகம் வடிவமைப்பு கொண்ட அந்த கட்டவுட்டானது நுழைவாயிலில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வடிவமைக்கப்பட்டுள்ள மாநாட்டின் தொடக்கமாக கட்சியின் தலைவர் விஜய் கொடியேற்றுவதற்காக 100 அடி உயர கொடி கம்பமும் அமைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த காட்சியை நாம் ஒளிப்பதிவாளர் பிரகாஷ் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். கட்சியின் தலைவர் விஜய் மேடையிலிருந்து சுமார் 800 மீட்டர் தொலைவில் நடந்து சென்று தொண்டர்களை சந்திப்பதற்காக அந்த ராம்ப் வாக் சொல்லக்கூடிய அந்த நடைபாதையானது அமைக்கப்பட்டு, அது அந்த கொடி ஏற்றிய பிறகு அங்கிருந்து நடந்து தொண்டர்கள் அனைவரையும் சந்திக்க வேண்டும் என்ற முயற்சியில் தான் இந்த நடைபாதையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ராம்ப் வாக் மூலம் இருந்து அங்கிருந்து அந்த மாநாடு மேடைக்கு சென்று அவர் செல்ல இருக்கிறார். சுமார் 300 தற்காலிக குடிநீர் தொட்டிகளும் 350 நடமாட்டும் கழிப்பறைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மாநாட்டின் முகப்பு வாயிலில் இருந்து மாநாட்டு திடல் வரும் வரை வழியில் இருபுறமும் 35 அடி உயரத்தில் 60க்கும் மேற்பட்ட கொடி கம்பங்கள் நடப்பட்டு, அதில் 15 அடி உயரமும் 3 அடி அகலமும் கொண்ட கட்சி கொடியும் பறக்கவிடப்பட இருக்கிறது. குறிப்பாக கட்சியின் தலைவர் விஜயானது செல்வதற்கு 1.5 கிலோமீட்டர் அதாவது தூரமாக அந்த ராம்ப் வாக்கானது அமைக்கப்பட இருக்கிறது. மேலும் இந்த மாநாட்டில் 300,000க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள், ரசிகர்கள் என பலரும் திரண்ட இருப்பதால் இந்த மாநாடு முழுவதும் உள்ள சுற்றி மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிசிடிவி கேமரா உட்பட அனைத்துமே கண்காணிக்கும் வகையில் இந்த சிசிடிவி கேமரா, லைட், எல்இடி திரை உள்ளிட்ட அனைத்துமே தயார் நிலையில் தற்போது அந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் பல ரசிகர்கள், தொண்டர்கள் கூட இருப்பதால் இதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள், அதாவது முதலாவது 150 மருத்துவர்கள் அடங்கிய மருத்துவக்குழு மட்டும் மாநாட்டில் தயார் நிலையில் உள்ளதாகவும், பெண்கள் கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகள் என தனியாக
இடம் ஒதுக்கீடுபட்டு இருக்கிறது. அங்கு அவர்களுக்கான இருக்கைகளும் போடப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்களுக்கான தண்ணீர் கழிவறை மற்றும் உதவும் குழு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தோம்னா இந்த மாநாட்டிற்கு 15,000 மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டாலும் கூட இந்த விஜய் மக்கள் இயக்கம் சார்பாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பணியாற்றக்கூடிய தன்னார்வலர்கள் கூடுதலாக இந்த காவல்துறைக்கு நிகராகவே, அதாவது மினி போலீஸ் என சொல்லக்கூடிய இந்த அந்த வகையில் அந்த தன்னார்வலர்கள் இந்த மாநாட்டிற்கு ஒத்துழைப்பு தருவதாக கட்சி சார்பிலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் மேடையில் உள்ளவர்கள் எளிதில் காணக்கூடிய வகையில் 15,000 இருக்கைகள் தனித்தனியாக இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 50,000 இருக்கைகள் போடப்பட்டுள்ளன. மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய பகுதியில் வேலு நாச்சியார், பெரியார், அம்பேத்கர், காமராஜர் ஆகியோர் கட்டோட்டுகளுடன் விஜய் கட்டோட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தனது கொள்கை சார்ந்த அடிப்படையில் அந்த கொள்கை தலைவர்களுடைய புகைப்படமும் அந்த கட்டவுட்டானது நுழைவாயில் முதல் பக்கத்திலேயே வடிவமைக்கப்பட்டு பொருத்தப்பட்டிருக்கிறது. செஞ்சார்ஜ் கோட்டை போல அந்த பேனர்கள் மூலம் இந்த ஃப்ளக்ஸ் அமைக்கப்பட்டு நுழைவாயில் முழுவதுமே மஞ்சள் நிறத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதை பார்த்தோன்னா அழகுமுத்து கோன், பெரியமேடு முத்தையார், வீரபாண்டி கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் உள்ளிட்டோரின் புகைப்படங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாநாட்டிற்கு சுமார் 200,000+ மேற்பட்டோர், அதிகமான ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் 700 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த 700 சிசிடிவி கேமரா மட்டும் தவிர்த்து இந்த மாநாட்டை காண்பதற்காக உள்பகுதிகளும் வெளிப்பகுதிகளும் சுமார் 20+ மேற்பட்ட இந்த ஒளித்திரை ஆனது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் பலரும் வெளியே நின்று பார்க்கக்கூடிய சூழல் உருவாகும் என்று கூறப்பட்டிருக்கும் நிலையில் அதற்கான இடத்தையும் தேர்வு செய்து அந்த பணிகளும் நடைபெற்று வருகிறது. அந்த சுத்தம் செய்யும் பணிகளும் காலையிலிருந்தே இந்த பகுதிகளில் முழுவதுமாக நடைபெற்று வருது. அங்கே வெளியில் நின்று பார்க்கக்கூடியவர்களுக்கும் அந்த எல்இடி ஸ்கிரீனான திரையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வெளியிலிருந்து ரசிக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அவர்களுக்கான தற்காலிக கழிவறையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் வெளியில் அந்த திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் முழுவதுமாக கொடி கம்பங்கள் நட்டப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் விழுப்புரம் காவல் ஆணையர் உத்தரவின்படி நேற்று சாலையில் வைக்கப்பட்டிருந்த அனைத்து பேனர்களுமே முழுவதுமாக அகற்றப்பட்டிருக்கிறது. அதாவது அனுமதி பெறாமல் வைக்கப்பட்ட பேனர் அனுமதியுமே முழுவதுமாக அகற்றப்பட்டு இருக்கும் சூழலில் இன்றைய தினம் இந்த பகுதி முழுவதுமே இந்த பேனர்களால் தான் நிறைந்திருக்கிறது. இது போக்குவரத்து நெரிசலில் ஏற்படக்கூடிய சூழல் இருப்பதால் இந்த சாலையில் நாளைய தினம் வந்து போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது வி சாலை முழுவதுமே இந்த போக்குவரத்து மாற்றமானது மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. குறிப்பாக பார்த்தோம்னா இதில் 150+ மேற்பட்ட 15,000+ மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பணியில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சி நிர்வாகிகளும் கட்சி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் தன்னார்வலர்களும் பலரும் இந்த கட்சி இந்த மாநாட்டில் ஒத்துழைத்து வரக்கூடியவர்களுக்கும் செல்லக்கூடிய அதாவது தங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படியும், அதே போல் ஏதாவது குழந்தைகள் அள்ளிட்டு அவர்களது உடைமைகளை தவற விட்டாலும் கூட அதற்கான ஒரு முகாம் போல் ஒரு குழு அமைக்கப்பட்டு அங்கு அவர்களுக்கான ஒளிப்பெருக்கி மூலம் தவறவிட்டவர்களோட பெயர் மற்றும் தொலைபேசி எண் அல்லது வீட்டு முகவரி உள்ளிட்டவற்றை பகிர்ந்து அதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ மாநாடு முழுவதும் இறுதிக்கட்ட பணிகள் தான் நடைபெற்று வருகிறது. இன்று மாலைக்குள் இந்த பணிகள் அனைத்துமே நிறைவடைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிற சூழலில் தற்போது அதற்கான பணிகளில் மும்பையிலிருந்து 1,500+ மேற்பட்ட பவுன்சர்கள் வரவழைக்கப்பட்டு நாளை மாலை 4 மணிக்கு தாவேகாவினுடைய முதல் மாநில மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் முழு விவரங்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி அருண்குமார். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.